கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தை நாம் வாசிப்போமாக. வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்போது நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 19 வசனத்திலே ஒரு 7 விதமான மரங்களை பற்றி ஆவியானவர் பேசுவதை நம்மால் உணர முடிகிறது. வனாந்திரத்திலும் அவாந்திர வெளியிலும் கர்த்தர் செய்கிற இந்த மகத்துவங்களை மனிதன் கண்டு, தன்னை படைத்தது யார் என்று கண்டு உணர்ந்து சிந்தித்து கர்த்தரை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேன்மையான அதிசயமான அற்புதமான மரங்களை அவர் எப்படி வாழ வைத்தார் என்று மனிதன் கண்டு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் தாமே இந்த 7 விதமான மரங்களை பற்றி ஆவியானவர் தாமே நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு இப்போது பேசப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் கவனிங்கள். இதிலே ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற முதல் மரம் என்ன? கேதுரு மரம் என்கிற ஒரு மரத்தை ஆண்டவர் வனாந்திரத்திலே வைத்திருப்பதை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு வனாந்திரமான இடத்திலே இந்த கேதுரு மரம் கர்த்தரால் நடப்படுகிறது. கர்த்தர் அதை விளை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வனாந்திரத்திலே கர்த்தர் இரண்டாவது ஒரு அற்புதமான ஒரு செயலை ஆண்டவர் செய்கிறார். இந்த காரியம் என்ன? சீத்தி மரம் என்கிற ஒரு விலையேறுபட்ட மரத்தை கர்த்தர் விளையும்படி இந்த வனாந்திரத்திலே அவர் நட்டு வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது மிருது செடி என்று அழைக்கப்படும் இந்த செடியை கூட கர்த்தர் வனாந்திரத்திலே அவர் நட்டு வைக்கிறார். அடுத்தபடியாக நான்காவது ஒளிவு மரங்களை கர்த்தர் வனாந்திரத்திலே நட்டு வைத்திருக்கிறார் என்று நமக்கு இந்த வேத பகுதி மூலமாக அவர் காண்பிக்கிறார். அடுத்தபடியாக அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களை கர்த்தர் நட்டு வைக்கிறார். அடுத்தபடியாக பாய்மர விருட்சங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஏழாவதாக புன்னை மரங்களை கர்த்தர் வனாந்திரத்திலே நட்டு வைத்து இதை மனிதனுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலே பேசப்பட்டிருக்கிற இந்த 7 மரங்களை எடுத்து பிரசங்கிக்க வேண்டுமானால் அதிகமாக நேரம் தேவைப்படும். ஒரே பிரசங்கத்திலே இந்த 7 மரத்துடைய மேன்மை எடுத்து பிரசங்கிக்க முடியாது. ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைகளை வைத்து இதை நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒப்பிட்டு எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்து அவருடைய தோட்டமாகிய இந்த ஏதேனிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் கனி கொடுக்கும்படியாக, பரிசுத்தமடையும்படியாக, பூர்ணமடையும்படியாக, தேவ சாயலை அடையும்படியாக அவருடைய தோட்டத்திலே கர்த்தர் நம்மளை நட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வனாந்திரத்திலே விலை மதிக்க முடியாத இந்த கேதுரு மரங்களை கர்த்தர் நட்டு வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரத்திலே வனாந்தரமான இடத்திலே கேதுரு மரங்களை கர்த்தர் நட்டு வைக்கிறார்.
அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் வானத்திலிருந்து பெய்ய பண்ணுகிறார். பூமியானது இந்த கேதுரு மரத்துக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் ஆகாயத்தை பார்த்து அவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த தண்ணீரை குடித்து இந்த அற்புதமான இந்த கேதுரு மரமானது வளர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது நாம் இப்போது வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே, இந்த கேதுரு மரத்தை நீங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது மரமாக ஆண்டவர் சொல்லுகிறார், சீத்தி மரம் என்கிற ஒரு மரத்தை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மூன்றாவது அதிகமாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு மரம், ஒளிவ மரம் என்கிற ஒரு மரத்தை பார்க்கலாம். இந்த மூன்றுமே அதிகமாக வேதத்தில் பேசப்பட்டிருக்கிறது. மற்றபடி மிருது செடி, தேவதாறு விருட்சம் கூட அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. பாய்மர விருட்சம், புன்னை மரத்தை எடுத்து அதிகமாக பரிசுத்தவான்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள் என்பதை நான் அறியவில்லை. ஆவியானவர் அறிந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு நாலு மரத்தை அடிக்கடி வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். கேதுரு மரம், இரண்டாவது சித்தி மரம், மூன்றாவது ஒளிவ மரம், நான்காவது தேவதாறு விருட்சம், மற்ற மிருது செடி, இந்த பாய்மரம், புன்னை மரத்தை பற்றி அதிகமாக சத்தியம் பிரசங்கிக்கப்படவில்லை. ஆனாலும் ஆவியானவர் தருகிற நேரத்தை வைத்து இந்த சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கேதுரு மரம் என்று சொல்லும்போது நீங்கள் இந்த கேதுரு மரத்தை எடுத்து வேதத்தில் இந்த கேதுரு மரத்தை பற்றி ஆவியானவர் சத்தியமாக, அல்லது இந்த கேதுரு மரத்தில் வைத்து ஆண்டவர் என்னென்ன பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் வேதத்தின் பக்கம் திரும்பி நீங்கள் ஆவியானவரிடத்தில் கேட்பீர்களானால் நான் சொல்லுகிற இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு நினைவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானுள்ள இந்த கேதுரு மரம் என்ற இந்த மரம் பரிசுத்தவான்களால் அதிகமாக கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் தாவீது சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். இந்த தாவீதை பற்றி நான் விளக்கம் சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஆடுகளுக்கு பின்பாக போனவன், தகப்பன் வீட்டால் மறக்கப்பட்டவன், தன்னுடைய சகோதரர்களால் மறக்கப்பட்டவன், இப்படியாக குடும்பத்திலே கடைசி மகனாய் பிறந்தவன், இவன் நல்ல பாட்டு பாடக்கூடியவன், வாசிக்கக்கூடியவன், இப்படி நிறைய காரியங்களை தாவீதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி ஆடுகளுக்கு பின்னாடி போன இந்த தாவீதுக்காக கர்த்தர் ஒரு வீட்டை தந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வீட்டை தாவீது எப்படி கட்டினான், எந்த மரத்தை கொண்டு உருவாக்கினான் என்று நீங்கள் பார்க்கும்போது, 2 சாமுவேல் 7 அதிகாரத்திலே தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை தந்தார். அந்த வீடு கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட வீடாக வேதத்திலே அறியப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 7 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜாவாகிய தீர்க்கதரிசி நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகள் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். அருமையானுள்ள இந்த 2 சாமுவேல் 7 அதிகாரத்தை நீங்கள் கவனிக்கும் போது தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை தந்தார். அந்த வீடு கேதுரு மரத்தினால் முழுவதும் உடன் வீடாக அது இருந்ததாக வேதத்திலே இப்போது நாம் வாசித்த வேத பகுதி மூலமாக நாம் அறிகிறோம். அருமையானுள்ள இந்த கேதுரு மரத்துடைய மேன்மைகளை ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கேதுரு மரம் என்பது பறந்து விரிந்து அற்புதமாய் பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் இல்லாமல் இந்த கேதுரு மரம் மிகுந்த நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அந்த மரத்துடைய நறுமணம் குறிப்பிட்ட, அதாவது மீட்டர் இடைவெளி, அதாவது நம்ம தள்ளி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இடைவெளி விட்டு நாம் தள்ளி இருந்து அந்த மரத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த கேதுரு மரத்துடைய வாசனை அவ்வளோ நறுமணம் வீசக்கூடியதாக இருந்ததான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த கேதுரு மரத்தை ராஜாக்கள் தான் பயன்படுத்த முடியும். அவ்வளவும் விலை மதிக்க முடியாத அல்லது விலையேறு பெற்ற மரமாய் அது வேதத்திலே அறியப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள்,
ஆடுகளுக்கு பின்னாடி போயிருந்த தாவீதுக்கு கர்த்தர் நறுமணம் வீசும் அற்புதமான கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட வீட்டை கர்த்தர் அவனுக்கு தந்து, அந்த கேதுரு மரத்தினால செய்யப்பட்டிருந்த உருவாக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இந்த தாவீது சமாதானமாய் சத்ரு இல்லாமல் இளைப்பாறி கொண்டிருந்தான் என்று 2 சாமுவேல் 7:1 நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கேதுரு மரம் போல படர்ந்து விழுந்து இப்படியாக நறுமணம் வீசக்கூடிய பரிசுத்தவான்களாய் நாம் இருப்போமானால், கத்த நம்முடைய சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளும் சமாதானத்தையும் இளைப்பாறலும் தருவார். எழுத்துக்கூடிய கூடாரத்திலும் கத்த சமாதானத்தையும் இளைப்பாறலை கொண்டு வருவார். அருமையான நண்பனே, கேதுரு மரம் போல கெட்டு போவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளும் நீ கிறிஸ்து இயேசுக்காக நற்கந்தகமாய் இருந்து நறுமணம் வீசக்கூடிய சாட்சியின் ஜீவியத்தை அருமையான நண்பனே நீ பாதுகாத்துக் கொள்வாயானால், இதோ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் கர்த்தர் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண ஆவியானவர் வனாந்திரத்திலிருந்து உன்னை அழைத்து இப்போது கர்த்தர் உன் தாகம் தீர தண்ணீரை தந்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே அருமையான நண்பனே உன்னை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கேதுரு மரத்துடைய மேன்மைகளை நீங்கள் கவனிங்கள். இந்த கேதுரு மரத்தை பற்றி நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த கேதுரு மரம் மிகுந்த நறுமணத்தை உண்டாக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நல்ல வளர்ச்சி பெற்ற அல்லது மிகுந்த கனத்துக்குரிய ஒரு மரம் கேதுரு மரத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த மரத்துடைய நிழலிலே பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், ஏறக்குரிய ஒரு 5000 பேர் உட்கார்ந்து அந்த நிழலிலே இளைப்பாறலாம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான நண்பனே, உன்னுடைய நிழலிலே வந்து அநேகர் இளைப்பாறும்படி அமர்ந்து இப்படியாக உனக்குள் இருக்கிறதான சமாதானத்தை அந்த ஆசீர்வாதத்தை அவர்களை பெற்றுக்கொள்ள அளவுக்கு உனக்குள்ளே நறுமணம் உள்ள ஜீவியம் உண்டா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் ஆபிரகாம் இந்த மம்ரேயின் சமபூமியில் இருந்தால் அவனுடைய கூடாரத்துக்கு அருகே மரங்கள் இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மரத்தடி நிழலிலே அந்த தேவ தூதர்கள் இளைப்பாறும்படியாக அந்த மரத்தடி நிழலே வந்தது போல, இன்றைக்கு அருமையான நண்பனே, ஆவியானவர் தன்னுடைய தூதரை உன்னிடத்தில் அனுப்புகிறார். தூதர்களுக்கு நிழலை உண்டு பண்ணி தந்த ஆபிரகாமுடைய ஜீவி உன்னிடத்தில் உண்டா? நறுமணம் வீசக்கூடிய கேதுரு மரத்தின் இப்படியாக வாசனை போன்றதான நல்ல சாட்சி உள்ள ஜீவி உன்னிடத்தில் உண்டா? பரிசுத்தமே இல்லாவிட்டால், சாட்சியின் ஜீவியும் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீ கண்களால் காணவே முடியாது. உன்னிடத்திலே என்ன இருக்கலாம்? தங்கம் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், பட்ட படிப்பு இருக்கலாம், பணம், புகழ், இந்த உலகத்திலே பெரிய மனிதனாய் பெரிய அரண்மனை வீட்டில் கூட நீ இருக்கலாம், ஆனால் சாட்சி இல்லாவிட்டால், பரிசுத்தம் இல்லாவிட்டால், தேவ நீதி இல்லாவிட்டால், தேவனுடைய கற்பனையை நீ கை கொள்ளாவிட்டால், கர்த்தருடைய வருகிலே நீ கைவிடப்பட்டு போவா என்று ஆவியானவனை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கேதுரு மரத்தை எடுத்து பிரசங்கிக்க வேண்டுமானால் அதிக ஆழமான சத்தியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. இன்னும் இந்த கேதுரு மரத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்களானால், தாவீது மாத்திரம் இந்த கேதுரு மரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அரண்மனையை அவன் கட்டினானா, அல்லது வேறு யாராவது இந்த கேதுரு மரத்தை கொண்டு ஏதாவது வேலைகளை செய்தார்களா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த கேதுரு மரம் அடுத்தபடியாக சாலமோனுடைய சரித்திரத்திலே பேசப்படுகிறது. இந்த சாலமோன் இந்த கேதுரு மரத்தை கொண்டுதான் தேவாலயத்தின் உச்சிதமான வேலைகளை அவன் செய்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலமன் என்கிற இந்த ராஜா இந்த கேதுரு மரத்தை இவன் வெளிநாடுகளிலிருந்து வெளியூரிலிருந்து அதை பணம் கொடுத்து வாங்கி அந்த கேதுரு மரத்தை கொண்டு வந்து தேவாலயத்தின் உச்சிதமான வேலைக்காக இந்த கேதுரு மரத்தை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அதை எடுத்து பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் தாவீது சொன்ன ஆலோசனையா இருக்கிறது. இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியானவர் அவனை ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொன்னபடியால், இந்த வேலைகளை உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் பிறக்கக்கூடிய
சாலமோன் இந்த வேலைகளை செய்வான் என்று ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த தேவாலயத்துக்கு தேவையான அனைத்து தங்கத்தையும் வெள்ளியும் இரும்பையும் வெண்கலத்தையும் அந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் தாவீதுதான் சவதரித்தான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். சவதரித்த எல்லா பொருட்களையும் தன் மகனாகிய சாலமோனுக்கு அவன் கொடுத்தான். சாலமோனிடத்திலே சொன்னது என்ன, செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, ஆனால் என் மகனே நீ வாலிபனாக இருக்கிறாய், கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார் என்று சொல்லி தாவீது ராஜா சாலமோனை வாழ்த்தினான். ஆகவே கர்த்தருடைய சித்தம் சாலமோனிடத்தில் இருந்தபடியால் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டத் துவங்கும் போது பிரியமானவர்களே அதிகமாய் தேவாலயத்துக்கு இந்த கேதுரு மரத்தையே அவன் பயன்படுத்தினான். காரணம் என்ன, இந்த கேதுரு மரம் மிகுந்த நறுமணம் வீசக்கூடிய மரம். இந்த கேதுரு மரம் அற்புதமாய் தேவனுடைய ஆலயத்தின் உச்சிதமான இடங்களுக்கு வந்தது. பாருங்கள், ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வனாந்தரத்திலே நடப்பட்ட இந்த கேதுரு மரம் தேவனுடைய ஆலயத்தின் பிரியமானவர்களே பிரதானமாய் உச்சிதமான காரியங்களுக்காக இந்த கேதுரு மரத்தை மாத்திரமே சாலமோன் பயன்படுத்தியிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:19 நாம் வாசிக்கும் போது வனாந்தரத்திலே இருக்கிற இந்த கேதுரு மரத்தை சாலமோன் நாட்களிலே கர்த்தர் தேவாலயத்தின் உச்சிதமான இடங்களிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நண்பனே, நீயும் வனாந்தரத்திலே தண்ணீர் தாகத்தோடு பசி மயக்கத்தோடு பாவத்திலும் சாபத்திலும் இருந்தாய். ஆவியானவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த மெய்ப்பினல்லாத ஆடு போல இருந்த உன்னை அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்த நீ நறுமணம் வீசும்படியாக ஆவியானவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறார். அருமையான ஊழியக்கார நண்பனே, சத்தியத்தை புரட்டி நீ பேசுவாயானார், இப்படியாக நயவஞ்சமான பிரசங்கத்தை நீ பேசுவாயானார் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உனக்கு உண்டாகும். சத்தியத்தை சத்தியமாய் பேசி இரத்த வாடை வர அளவுக்கு உன் ஜீவனை ஜீவ பலியாய் பான பலியாய் இந்த சத்தியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜனத்தையும் சபையும் நீ பரிசுத்தப்படுத்துவாயானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புல இருந்து அருமையான ஊழியக்கார நண்பனே நீ தப்பித்துக் கொள்ளலாம். வனாந்தரத்தில் இருந்த உன்னை கர்த்தர் அவருடைய ஜனமாகிய மந்தையை மேய்ப்பதற்காக கர்த்தர் உன்னை மேய்ப்பனாய் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:19-20 பார். வனாந்தரத்தில் இருந்த கேதுரு மரத்தை கர்த்தர் அவர்தான் அவருடைய கரந்தான் அதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்ததான் அதை படைத்தார் என்று நீ இப்போது கண்டு உணர்ந்து சிந்தித்து கர்த்தர் பக்கம் திரும்புவாயாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 இந்த 19 ஆவியானவர் வனாந்திரத்திலே சீத்தி மரத்தை ஆண்டவர் நட்டு வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேதுரு மரத்தை எப்படி வனாந்திரத்திலே கர்த்தர் நட்டு வைத்தாரோ அதே போலவே கர்த்தருடைய கரம் சீத்தி மரத்தையும் நட்டு வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த சீத்தி மரத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்களானால் தேவ சமூகத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே அதிகமாய் மோசேவினால் பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்காக பணிமூட்டுகளை செய்வதற்காக உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்காக சாட்சியின் பெட்டியை செய்வதற்காக தேவனுடைய பெட்டியை செய்வதற்காக கர்த்தருடைய பெட்டியை செய்வதற்காக பிரத்யேகமாக மோசேவினால் இந்த சீத்தி மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப பீடமும் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. சமூக தப்ப மேஜையும் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக வெண்கல பலிபீடமும் சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. ஆகவே தேவாலயத்தின் சுற்றிலும் இருக்கிற பலகைகளும் நிமிர்ந்து நிற்கும் தேவாலயத்தின் பலகைகள் அனைத்துமே சீத்தி மரத்தினால் மோசே மூலமாக செய்யப்பட்டிருந்தது. இந்த மரத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் தான் மோசேவுக்கு அதை கற்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:19 நீங்கள் பாருங்கள். இந்த வேத பகுதியிலே சீத்தி மரத்தை வனாந்தரத்திலே கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார்.
வனாந்திரத்தில் இருந்த மரத்தை கத்த தேவாலயத்தின் உச்சிதமான வேலைக்காக இங்கு மோசே மூலமாக அவர் பயன்படுத்தின விதங்களை நீங்கள் கவனிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நன்கு கவனித்து இந்த சத்தியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்திலே இப்படியாக தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை எதற்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பத வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 41:19-20 கவனிங்கள். கர்த்தருடைய கரமானது இந்த சீத்தி மரத்தை உருவாக்குகிறது. இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த மரத்தை நீ போய் பார், கண்டு சிந்தித்து உணர்ந்து என்னிடத்திலே திரும்பு என்று ஆவியானவர் சொல்கிறார். கவனிங்கள், ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பார்த்து அந்த மரத்தை கர்த்தர் எப்படி வளர்த்தார், அந்த மரத்துக்கு எப்படி தண்ணீர் கிடைத்தது, அது எப்படி நறுமணம் வீசுகிறது, அந்த மரத்தை அந்த வனாந்தரத்திலிருந்து அந்த மரத்தை தேவாலயத்தின் உச்சிதமான வேலைக்கு நான் எப்படி பயன்படுத்தி கனத்தை தந்திருக்கிறேன், இறைவி பார் என்று ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதிலிருந்து இந்த சத்தியத்தின் மூலமாக அதிகமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? அருமையானவர்களே, சித்தி மரமும் நல்ல நறுமணம் நிறைந்த மரம், கேதுரு மரமும் எப்படி நறுமணம் நிறைந்த மரமாக இருக்கிறதோ அதே போல சீத்தி மரமும் எப்படியாக நறுமணம் நிறைந்த மரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை, பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு கல்லை கொண்டு ஒரு ஆயுதத்தை கொண்டு அந்த மரத்துடைய தோலை அப்படியே குத்துங்கள். அப்படியே நீங்கள் அந்த ஒரு ஆயுதம், கூர்மையான ஒரு ஆயுதத்தை வைத்து ஒரு மரத்தை நல்லா ஓங்கி 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 அந்த பட்டையை அப்படியே அடிச்சு நொறுக்குங்க. இப்படி நொறுக்கும் போது எந்த ஒரு மரமும் ஒரு பிசினியே அப்படியாக கக்கும். பாத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு மரத்தை, ஒரு கூர்மையான ஒரு கல்லை எடுத்துக்கணும், இல்ல ஒரு ஆயுதம் ஒரு கத்தி எடுத்து அந்த பட்டையை நீங்க வெட்டுங்க, நல்லா குத்துங்க, கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்தி பாருங்க. அந்த மரம் என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் பொத்து அப்படியே பாத்தீங்களா ஒரு பிசினி அப்படியே கக்கும். இந்த சீத்தி மரத்தை நீங்கள் நல்ல ஒரு ஆயுதத்தை வச்சு, நல்ல கூர்மையான ஒரு பொருளை வச்சு அப்படியே சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்துனீங்களா, அந்த சீத்தி மரத்துலேருந்து ஒரு பிசினி வடையும். இந்த வாசனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, அந்த வாசனை அவ்வளோ ஒரு அற்புதமான நறுமணம் வீசக்கூடிய வாசனையாக இருந்ததா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் இந்த சீத்தி மரம் இயேசுவுடைய பரிசுத்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கேதுரு மரம், மற்ற சொல்லப்பட்டு இருக்கிற ஒளிவ மரம், இந்த தேவதாரு விருட்சம், எல்லா ஏழு விதமான மரங்களும் கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக அவருடைய சரீரத்தை அப்படியாக உழுதார்கள், அவருடைய முழுதுகை உழுதார்கள், அதிலிருந்து நல்ல ஒரு தைலம் வடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தைலமானது, அருமையானவர்களே, ஜனத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக அவருடைய சரீரத்தை இப்படியாக குத்திக்கு கீறி அப்படியே கிழித்தார்கள். ஒரு மரத்துடைய தோலை, தோல் பட்டி எப்படி கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அதை எப்படி குத்தி எடுத்தால் எப்படி அதிலிருந்து பிசின் வடியுமோ, அதே போல இயேசுடைய பரிசுத்த சரீரத்தை கிழித்த போது மனுஷன் பரிசுத்தம் இன்னதென்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ வைராக்கியம் பாராட்டி எபிரேயர் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடியால் அந்த சித்தத்தின்படி மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான நண்பனே, ஒரு மரத்தை கூர்மையான ஆயுதத்தை கொண்டு குத்தினால் எப்படி பிசினி வடியுமோ, அதே போல சீத்தி மரமாகிய இயேசுவின் பரிசுத்த சரீரத்தை ரோம போர்சவர்கள் குத்தி கிழித்தார்கள். ஆனால் அவருடைய பரிசுத்த சரீரத்திலிருந்து வடிந்த அந்த பிசினி, அந்த நல்ல ரத்தத்தை அருமையான நண்பனின் ருசி பார்த்த பிறகு எப்படி பாவம் செய்வார், எப்படி தேவனுக்கு துரோகம் செய்வார் எண்ணி பார்ப்பாயாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 10:14 இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பலி நிமித்தமாக மனுஷன் பூர்ணத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆனபடினால் நீ கேதுரு மரம் போல, சீத்தி மரம் போல நறுமணம் வீசக்கூடியதான பரிசுத்த ஜீவியத்தை நீ காத்துக்கொள்வாயாக. பரலோகத்தின் தேவனானவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று.
ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த தீர்க்க தரிசன இந்த வார்த்தையை ஆவியானவர் பேதுரு மூலமாக அன்று பிரசங்கித்தார். பேதுரு என்ன சொல்கிறார்? இயேசு கொல்லப்பட்டு உயிர்த்தெழுந்து அவருக்கு அந்த பேதுருக்கு அவர் காட்சி அளித்த பிறகு இந்த பேதுரு மூலமாக உலகம் முழுவதும் சத்தியம் வெளிப்பட்டது. மற்ற அப்போஸ்தலர்களும் உலகம் முழுவதும் போய் இயேசுவை பற்றி அவர்கள் பிரசங்கித்தார்கள். என்ன பிரசங்கித்தார்கள்? இயேசு பரிசுத்தம் நிறைந்தவர், இயேசு ஒரு நீதிமான் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். இந்த உலகத்திலே பொல்லாத ஊழியர்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசனம் எழும்பி விட்டது. கள்ள போதகர்கள் சத்தியத்தை புரட்டி பேசுகிறார்கள். இயேசு என்ன பேசினார்? நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கோ தலைக்கீழாக பிரசங்கம், நயவஞ்சகமான பிரசங்கம், பிரசங்கத்தை திரித்து தேவ சமூகத்தை விட்டு இந்த அபிஷேகத்தை அவர்கள் இப்படியாக ஜனங்களுக்குள்ளிருந்து எடுத்து போடும் அளவுக்கு பிசாசவன் கெட்சிக்கிற சிங்கம் போல சபையை விழுங்க அவன் போராடி கொண்டிருக்கிறான். இதற்கு ஊழியக்காரனே பிசாசு ஆயுதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனவனால் ஊழியர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால், ஊழியர்கள் பரிசுத்தமானால், ஊழியர்களுடைய பிரசங்கத்திலே பிரதான ஒரு கிருபை வெளிப்பட்டால் இந்த சபை மனவாட்டியாய் மாறி கத்துடைய வரிகளே அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆனவனால் அருமையான ஊழியக்கார நண்பனே, நீ கேதுரு மரத்தை பார், அது நறுமணம் வீசுது. சீத்தி மரத்தை பார், அது நறுமணம் வீசுகிறது, அதிலிருந்து பிசினி வடிகிறது. ஆகவே இந்த சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தம் இன்னது என்பதும், தேவ நீதி இன்னது என்பதும், தேவ கட்டளையை மனிதன் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை நான் பதிவு செய்கிறேன். நீ மனம் நிரம்பினால் நலமா இருக்கும். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற சத்தியத்துக்கு விரோதமாய் பேசாதவாறு உன் நாவை நீ அடக்கி கொண்டா கத்துடைய ஆவியானவர் இன்று உன் கலிம்பி நீங்க உன் நாவை அவர் இயேசா நாவை தொட்டது போல தொடுகிறார். கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடபடினால் இந்த சித்தி மரத்துடைய மேன்மையை எடுத்து பிரசங்கிக்க வேண்டுமானால் அதிக நேரம் செலவாகும். அருமையானவர்களே, இந்த சித்தி மரத்துக்கு பல மேன்மைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது என்று நான் சொன்னேன், தூபபீடம் செய்யப்பட்டது என்று சொன்னேன், வெண்கல பலிபீடம் செய்யப்பட்டது, சமூக தப்ப மேஜை செய்யப்பட்டது. ஆக ஆசரவு கூடாரத்தை சுற்றி இருந்த எல்லா பலகைகளும் இதே சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. ஆனால் இந்த சித்தி மரம் வனாந்தரத்திலே கத்தரால் நடப்பட்ட மரம். இந்த மரத்தை நீ பார்த்து சிந்தித்து உணர்ந்து தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்துடைய ஆவியானவை இன்றைக்கு சத்தமிடுகிறார். ஒரு மரத்துக்கு நான் நன்மை செய்தது போல என்னுடைய சபைக்கு நான் நன்மை செய்வேன். மரத்துக்கு நன்மை செய்யும் போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலவரத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவரே, நறுமணம் வீச வேண்டும், சத்தியத்துக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நான் விட்டுவிட்டேன். ஆண்டவரே, எனக்குள்ளே இப்படியாக ஒரு விதமான பலவீனம் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்குது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிசாசனை விழத்தள்ளுவது போல நான் உணர்கிறேன் என்று சொல்லும் போது கத்துடைய ஆவியானவர் அவருடைய கரத்தை உனக்காக அருமையான நண்பனை நீட்டுகிறார். இயேசையா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 20 வசனத்திலே, கர்த்தருடைய கரம் தான் இதை செய்தது, மரங்களுக்கு நன்மை செய்த கரத்தை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சித்தி மரத்துக்கும் கேதுரு மரத்துக்கும் ஒளிவ மரத்துக்கும் இப்படியாக தேவதார விருட்சத்துக்கும் பாய்மர விருட்சத்துக்கும் புன்னை மரத்துக்கும் நன்மை செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் வனாந்தரத்திலே நீட்டப்பட்டது, அவாந்தர வழியிலே நீட்டப்பட்டது. அருமையான நண்பனே, இப்போது இயேசுவின் கரம் உனக்காக நீட்டப்படுகிறது. அவருடைய கரத்தினால் ஆண்டவர் என்னை மூடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தருடைய கரம் உன்னை மூடுகிறது. அவருடைய உள்ளங்கையிலே கர்த்தர் உன்னை வரைந்து கொள்கிறார். கர்த்தருக்காக நீ நறுமணம் வீசுவாயாக. கேதுரு மரம் நறுமணம் வீசுவது போல, சீத்தி மரம் நறுமணம் வீசுவது போல, நீயும் நறுமணம் வீசும் சாட்சியின் ஜீவியத்தை, பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டால் இயேசு வரும்போது நீ எடுத்துக் கொள்ளப்படுவாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, சாட்சியை காத்துக்கொள்ளுங்க, நீதிமானா இருங்க, சத்தியத்தை சத்தியமா பேசுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய வருகிலே நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படலாம், உங்கள் சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆவியானவர் உங்கள் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ந்து யூடியூப் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய சித்தத்தின்படி பிரசங்கம் அடியினால் பேசப்படுகிறது.
இந்த சத்தியத்தை கேட்டு ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.